வெல்கம் டு மகேந்திர ஃபுட் கோர்ட். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பேச்சுலர் சிக்கன் கறி. பேச்சுலர் எப்படி எவ்வளோ சீக்கிரம் சிக்கன் கறி போடலான்னு பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பு பண்ணியாச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம ஒரு கிலோ இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கிறோம், 50 கிராம் எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு அன்னாசி பூ, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பட்டை, ஒரு பிரியாணி இல, கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரியவங்க சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருங்க. அது போடலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டாக கீறி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, நல்லா வதக்குவோம். வதங்க, நம்மளோட எங்கே வதங்கிடுச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போடணும் பேஸ்ட்டு. அது 1 நிமிஷம் வதக்குவோம். பச்சை வருஷம் போக இருக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இஞ்சி பூண்டு வதக்காச்சு. தக்காளி பழம் 3 பழம் நல்லா பொருட்டு வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டு வதக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். கம்மியான மசாலா தான் போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போட்டால் நம்ம தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் உப்பு விடலாம். நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா போடலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பூ அது 2 டேபிள் ஸ்பூன். நம்ம காரம் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ போடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நம்மளை சிக்கன் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணி ஊற்றியாச்சு. சிக்கன் ரூட்டு நம்ம சிக்கன் நல்லா வேகலாம். வரோம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம ஏற்கனவே தக்காளி உப்பு போட்டோம். அதாவது கறி கொஞ்சம் உப்பு வேணும். உப்பு போட்டேன். காரம் அதிகமான கூட பார்த்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மட்டும் பார்த்து கரெக்டாக போடுவோம். சீக்கிரம் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். அதிகமான பொருள் வேண்டியதில்லை. கம்மியான பொருள் வச்சு அதை சூப்பராக பண்ணலாம். நம்ம சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்க, நம்மளோட சிக்கன் வெந்துருச்சு. நம்ம அப்பப்போ கிண்டணும். கிண்டா விட்டோம்னு அடிபிடிச்சிடும். நல்லா அப்பப்போ கிண்டி விடணும். கடைசியாக கரம் மசாலா போடலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் போடலாம்.
பாருங்க நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆச்சு. கடைசி நம்ம பத்து மாதிரி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அடுப்பாக பண்ணிடுவோம். பாருங்க நம்மளோட சுவையான பேட்ச் சிக்கன் கறி ரெடி ஆச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதிகமான மசாலாவும் தேவையில்லை, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி பண்ணலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்னா வெங்காயத்தை தக்காளி சேர்த்து போட்டால் கிரேவி எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சிக்கன் கறியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.